ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்னோட யூனிவர்சிட்டியை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக நாங்கள் யூனிவர்சிட்டி டேர்னிங்கில் இருக்கோம். ஸோ அங்கே நேராக தெரிகிற அந்த லெஃப்டில் இருக்க யூனிவர்சிட்டி வந்து எங்களோட ஒரு டாப் லீடிங் யூனிவர்சிட்டி, அதுவும் அது பேர் வந்து கராசேனா. ஸோ இப்படியே லெஃப்ட் திரும்பினா எங்களோட யூனிவர்சிட்டி இருப்பது. ஸோ நாங்கள் யூ-டர்ன் எடுத்துகிட்ருக்கோம். இதுதான் எங்களோட யூனிவர்சிட்டி. இப்போ இதுதான் எங்களோட யூனிவர்சிட்டி, இதுதான் எங்களோட ஃப்ரண்ட் வியூ. இப்போ கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது, ஆனால் பார்க்க வெயில் மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட், அது வந்து மெடிசனை வந்து டினோட் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த ஸ்டாச்சூஸ் என்ன டினோட் பண்ணுதுன்னா நமக்கு ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக அவங்க டைவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரஷ்யன், ஆஃப்ரிக்கன் அண்டு ஐ மீன் இந்தியன். அண்ட் இதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அழகாக படிச்சுட்ருக்கா. ஸோ இதான் வந்து எங்களோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. யுக்ரேனியன் லாங்குவேஜ்லேயும் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, யுக்ரேனியன் படிக்கிறாங்க, ரஷ்யன்ஸ் படிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3 லாங்குவேஜஸ் வந்து இங்கே டீச் பண்ணுவாங்க, 3 டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் டீச் பண்ணுவாங்க. அண்ட் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன். ஸோ இங்கிலீஷில் தான் ஃபுல் கிளாஸஸ். டீச்சர்ஸ்க்கும் வந்து இங்கிலீஷ் தெரியும். டீச்சர்ஸ் வந்து ரஷ்யன்ஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கே வந்து ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை நம்ம இந்தியாவோட ஃப்ளாகும் இருக்குது இங்கே. அண்ட் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நடந்து போகிறாங்க. கொஞ்சம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும். இங்கே தான் வந்து ஃபுட்டு நமக்கு கிடைக்கும், ஃபுட்டு அப்புறம் காஃபி. இங்கே வந்து காஃபி ஸ்டால்ஸ் மாதிரி, ஸோ கார்லேயே நமக்கு காஃபீஸ், ஷவர்மா, அப்புறம் மசாலா சாய்லாம் கிடைக்கும். அந்த ஃபுட் காஃபேயில் வந்து நமக்கு மசாலா சாய் கிடைக்கும். ஸோ இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக இங்கே கிடைக்கும். அப்புறம் இங்கே இந்த மாதிரி போர்ட்ஸ் போட்டுச்சிருப்பாங்க, எவ்வளோ ரேட்டு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே நமக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க, எல்லாராலையும் போக முடியாது. ஸோ இதை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே என்டர் ஆகலாம். இவர் வந்து டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுவார், அவர்கிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு. ஸோ அப்படியே உள்ளக்கு வாங்க. இதுதான் வந்து எங்களோட இந்த பில்டிங் வேறு, அந்த பில்டிங் வேறு. ஸோ இந்த மாதிரி 3 பில்டிங்ஸ் இருக்குது இங்கே பார்த்திங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி 4 பில்டிங்ஸ் இருக்குது டோட்டலாக சொல்லணும்னா, ஏன்னா நான் கரெக்டாக இங்கே கார்லாம் பார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஆக்சுவலி இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது, இது ஜஸ்ட் ஃபார் இங்கே ஆஃபிஷியல்ஸ் லைக் டீன், வைஸ் டீன், அவங்களுக்கு மட்டும் இந்த கார் பார்க்கிங். நம்ம எல்லாருக்குமே வந்து வெளியே பார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க பார்க்ஸ்லலாம். இந்தியாவில் மட்டும்தான் கிளாஸ் ரூமில் மட்டும் தான் படிக்கிறோம், ஆனால் டு பி ஹானஸ்ட் இங்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து எந்த இடம் கிடைச்சாலும் படிப்பாங்க. சொல்லப்போனால் காஃபி ஷாப்பில் படிப்பாங்க, பார்க்கில் படிப்பாங்க, படிக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று தேட மாட்டாங்க. வின்டர் டைமில் இந்த மாதிரி ரோசஸ்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ மட்டும்தான் இருக்கும், ஏன்னா வெயில் காலம், இலையுதிர் காலத்தில் மட்டும்தான் இருக்கும். மற்ற டைமில் வந்து இங்கே வந்து எதுவுமே இருக்காது, வெறும் ஸ்னோ மட்டும்தான் உள்ளக்கே இருக்கும். ஸோ ஸ்னோ டைமில் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை பார்க்கணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது இந்த ஃபவுண்டரோட சிலை, அதையும் வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக எங்களுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, ஒன்று இந்த என்ட்ரன்ஸு, ஒன்று நம்ம மெயினாக வந்தோம்ல அது. இங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸு, பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம அந்த செடியை போய் அந்த பூச்செடியிலேருந்து ஏதாச்சும் ஒரு பூ பிடுங்கணும்னா நம்ம கண்டிப்பாக திட்டு விழுகும். அவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக திட்டு வாங்கியே ஆகணும். அண்ட் இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் வளர்க்கணும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து கேன்டீனுக்குள்ளே போகிறோம். மொத்தமாக சேர்த்து 3 கேன்டீன்ஸ் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், அதாவது எல்லா பில்டிங்லேயும். இங்கே வந்து நம்ம இந்தியன்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா,
சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருமே இங்கே ரஷ்யன் சாப்பாடு சாப்பிட்டு அவங்களே பழகிக்கிட்டாங்க. நானும் அப்படி தான். எனக்கு அவ்வளோவா ரஷ்யன் சாப்பாடு பிடிக்காது ஸ்டார்டிங்கில், ஆனால் இப்போ நான் கொடுத்தாலும் சாப்பிட தயாராக இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டு, அப்படியே ரா கேரட்டு, பச்சை கேரட்டு எல்லாமே கொஞ்சம் பச்சை பச்சையாக தான் இருக்கும். அப்புறம் இங்கே கொஞ்சம் மீட்ஸு, ரைஸ் கிடைக்கும், இந்த பன்ஸு, அப்புறம் ஜூஸஸ், லேஸ். இதுதான் பிளான், நம்ம எக்ஸிட் ஆகிற பிளான், ஃபயர் எக்ஸிட் அந்த மாதிரி ஏதாச்சும் எமர்ஜென்சி எக்ஸிட்காக பிளான். ஸோ எல்லா பில்டிங்லேயும் இருக்கும். அண்ட் இது வந்து வெண்டிங் மிஷின், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வெண்டிங் மிஷின். இங்கே நமக்கு வேணுன்ற சாக்லேட்ஸ், டாஃபீஸ் எது வேணால் எடுத்துக்கலாம் உள்ளக்க இருந்து. அப்புறம் காஃபி மிஷின், காஃபி இல்லாமல் இங்கே யாராலுமே வாழ முடியாது, இந்தியன்ஸும் சரி. அப்புறம் இது வந்து ஹிஸ்ட்ரிஸ், இங்கே என்னென்னலாம் சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. இந்த கிராஜுவேஷன்ஸு, அப்புறம் அவங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னா 1804 ஓப்பன் பண்ணது. யூனிவர்சிட்டி ரொம்ப பழமையானது, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரஷ்யன் டைப் ஆஃப் தான் இருக்கும் யூனிவர்சிட்டி. ஸோ கொஞ்சம் பில்டிங்ஸ், ஃப்ளோர்ஸ்லாம் சில இடத்துல ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, சில இடத்துல அப்போது இருந்த மாதிரி இப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது, இல்லை ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எனக்கு. இங்கே பார்த்தீங்களா எல்லா ஸ்பெசிமன்ஸும் வச்சுருக்காங்க, இது பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை வச்சு நமக்கு டீச்சர்ஸ் வந்து சொல்லித்தருவாங்க, லைக் என்ன டாபிக் வருதோ அந்த டாப்பிக்கு சம்மந்தப்படுத்தி நமக்கு என்ன ஸ்பெசிமன் வச்சு சொல்லித்தரணுமோ அதை வச்சு அவங்க கரெக்டாக சொல்லித்தருவாங்க. இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஃபீட்டஸு, அதாவது குழந்தை ஃபீட்டஸ்ன்றதை வந்து சொல்லுவோம். இந்த ஸ்பெசிமன் எவ்வளோ வருஷமாக இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து அதிலேயே போட்டிருப்பாங்க, நான் ரஷ்யன்லேயே போட்டிருப்பாங்க. அப்புறம் இங்கிலீஷ்லேயும் அதோட டிஃபெக்ட்ஸை போட்டிருப்பாங்க, ரஷ்யன்லேயும் போட்டிருப்பாங்க. இவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த பாடியை வந்து அட்டாப்சிக்கு அனுப்பிச்சிருவாங்க, அனுப்பிச்சு எல்லா ஆர்கன்ஸுமே நம்ம என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஆர்கன்ஸ்க்கு என்னென்ன நடந்திருக்கு எல்லா ப்ராசஸையுமே வந்து அவங்க புக்கில் எழுதுவாங்க, இல்லை நோட் பண்ணி வைப்பாங்க. அப்படி தான் மற்ற ஜென்ரேஷனால் படிக்க முடியும்ல. ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி புதுசாக இப்போ லைக் கோவிட் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு புதிய ஒரு வைரஸால் தானே வந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டிசீஸையும் அதோடய ப்ராசஸையும் வந்து அவங்க நோட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன், அடுத்து வர மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிமன்ஸ் கிடைக்கிறத ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சுக்கணும். இந்த ஸ்பெசிமன் வந்து 48 வருஷமாக இருக்குது, ஒரு 2-3 ஸ்பெசிமனோட நம்பர்ஸ் போட்டதுனால நான் அதை மட்டும் சொல்கிறேன். இங்கே தான் வந்து இதுக்குள்ளே எங்களுக்கு நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கும். என்னென்ன ஸ்பெசிமன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டடி பர்பஸ்க்காக அவங்கவுங்க குழந்தைகளோ இல்லை எந்த அவங்கவுங்க ஃபேமிலிஸே வந்து ஒத்துக்கிட்டு இதை கொடுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபுல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பெசிமன்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போதே வந்து இறந்துருவாங்க, இல்லை பிறந்ததுக்கப்புறம் இறந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிமன். அப்புறம் வந்து இந்த ஸ்பெசிமன் பார்த்திங்கன்னா தலையும் தலையும் வந்து ஒட்டியிருக்க வந்து ஒரு குழந்தைகள், இந்த பேபிஸ் வந்து இது பேர் வந்து லைக் பிறக்கும் போதே வந்து அதோடய சைஸ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும், ரொம்ப பெரிய குழந்தையாக இருக்கும். அது வந்து அவங்களால சில பேர் எடுக்க முடியாது, ஏன்னா வந்து அவங்களோட சைஸ் பெருசாக இருக்கும், அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சில குழந்தைகள் பிறக்கும் போதே இறந்துருவாங்க, இல்லை வயிற்றில் இருக்கும் போதே இறந்துருவாங்க. இது எல்லாமே மூளை சம்மந்தப்பட்டமான பொருட்கள். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க, அந்த இடத்துல அந்தந்த ஸ்பெசிமனோட டிஃபெக்ட்ஸை வந்து நமக்கு காட்டுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா அந்த பிரெயின் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். வந்து என்ன ஸ்பெசிமன் பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ரெண்டு பேரோட தலையோட ஜாயின்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா இங்கே கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு, நமக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஒரு குரூப்பில் 16 பேர் இருப்போம் மேக்ஸிமம், இல்லை 14 பேர், அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் சொல்லி கொடுக்க. இதுதான் வந்து ஒரு ஸ்மோக்கரோடலாம், அதாவது எப்படி கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்மோக் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த
லங்ஸை பார்த்தாங்களா அவங்களுக்கே தோணும் ஏன் நம்ம அதை பண்ணணும் எவ்வளோ டேமேஜஸ் தருதுன்னு. இந்த ஸ்பெசிமனை பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மூளையில் இருக்க ரத்த குழாய்கள், அதில் அதில் வந்து நிறைய பிளட் கிளாட்ஸ்லாம் ஆயிருக்கனால இந்த மாதிரி இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து டெட் பாடிஸ்லேருந்து நம்ம எடுத்துப்போம், எடுத்து இந்த மாதிரி ஸ்பெசிமென்ஸ் ஆக்கி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி லிக்விட்ஸ் ஊற்றுனா அது வந்து ப்ரிசர்வ்டாக இருக்கும், அதனால் எந்த வருஷம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் சேர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, நமக்கு படிக்கலாம் உட்காந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஹோம் ஒர்க்ஸ் எழுதலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அத்லெட்டிக்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து ஒரே ஒரு இந்தியன் நம்ம அத்லெட்டிக் லீடர் போர்டில் இருக்கிறது. நம்ம யூனிவர்சிட்டியில் இருந்து யாரெல்லாம் லீடர் போர்டில் இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸோடு தான் இந்த சைடு எல்லாருமே அப்படி தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் காஸ்டியூமில். எங்களுக்கு இண்டோரில் தான் வந்து ஸ்டேடியம் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டு தேர்ட் இயர் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து எங்களோட வாஷ்ரூம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட் அண்ட் ஹேட். ஸோ இட்ஸ் வெரி ஹைஜீனிக், ரொம்ப ஹைஜீனிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம இருக்கிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து சுத்தமாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் நமக்கு யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இங்கே வாங்கலாம். ஸோ யூனிவர்சிட்டியோட சட்டை, யூனிவர்சிட்டியோட ஹூடி, யூனிவர்சிட்டியோட ஒயிட் கோட், உங்களுக்கு யூனிவர்சிட்டியோட எம்ப்ளம் போட்டு நமக்கு ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் வேணும்னா சர்ஜரி ட்ரெஸ்ஸு எல்லாமே வேணும்னா நம்ம இங்கேருந்தே வாங்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே இருந்து வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம். அண்ட் எனக்கு வந்து யூனிவர்சிட்டியோட குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். Thank you so much. இதுதான் வந்து எங்கள் கிளாஸ் நடக்கிற ஏரியா. இங்கே ஒரு பேஷண்ட் படுத்திருக்காரு, ஆர்டிஃபிஷியல் பேஷண்ட். அவருக்கும் நம்மளை மாதிரி லங்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கும். செத்தோஸ்கோப்பை வச்சு நமக்கு மாடல்ஸில் சொல்லித்தருவாங்க, அப்போ நமக்கு எப்படி பேஷண்ட்டில் பண்ணலான்னு தெரியும். இது பேர் தான் பாடி இன்ட்ராக்ட். நம்ம வந்து இங்கே ஒரு பேஷண்ட், ஒரு வர்ச்சுவல் பேஷண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளக்கு அப்படியே லாகின் பண்ணி பேஷண்ட்ஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ கோவிட் டைம்ஸில் வர்ச்சுவல் பேஷண்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பிரச்சனை, என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து கொடுக்கலாம். மெடிசன்ஸு என்ன மாதிரி மெடிக்கல் ஹெல்ப் அவளுக்கு தேவை. இங்கே அவங்களோட ஹார்ட் ரேட்டு, ப்ரீதிங் ரேட் எல்லாமே ஓடும். லைக் ஜஸ்ட் லைக் ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி. ஆனால் பேஷண்ட் வந்து கம்ப்யூட்டர், அவ்வளோதான். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி மெடிக்கல் ஹெல்ப் கொடுக்கறது, அவங்களுக்கு பல்ஸ் ப்ரீதிங் எதுவுமே. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதுதான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து டீச்சர் வந்து எப்படி பண்ணுன்றதை சொல்லித்தருவாங்க, அதுதான் நான் இப்போ பண்ணுறேன். ஸோ நான் தான் பண்ணுறது, எப்படி பண்ணுன்றதை அவங்க சொல்லுவாங்க, நான் அப்படியே செய்வேன். நான் பண்ணுறது பேர் வந்து கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன், அதாவது சிபிஆர்னு சொல்லுவாங்க. எங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன வேணுன்றதை வந்து தயங்காமல் கேட்கவும் சொல்லுவாங்க, சொல்லியும் தர செய்வாங்க. அந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நமக்கு சொல்லி கொடுத்தா நம்ம எப்படி ஒரு ரியல் லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணலான்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ரியல் பேஷண்ட் கூட எப்படி ஒர்க் பண்ணலான்றதும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி மெடிக்கல் ஹெல்ப், ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து போகிறதும், எல்லா நாட் ஓன்லி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை கற்றுக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா வந்து நம்ம ஏதாச்சும் ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக்கோ இல்லை எனி திங் லைக் தேட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் ஃபார்வர்டாக போயிட்டு.
இதுதான் எங்களோட லைப்ரரி. இங்கே நமக்கு என்னென்ன நம்பர்ஸும் போட்டிருப்பாங்க, என்னென்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குன்ட்டு, அதுக்குள்ளே என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது, லைக் புக் ஸ்டோர்ஸ் இருக்குது உள்ளக்கே, நமக்கு வேணுன்ற புக்கை நம்ம வாங்கி படிச்சுட்டு திரும்ப கொடுக்கலாம். அண்டு நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸும் இருக்குது, நம்ம உள்ளக்க ஏதாச்சும் சர்ச் பண்ணால் ஃப்ரீ வைஃபை. இந்த ஃப்ளோரும் இந்த பில்டிங் ஃபுல்லாமே நமக்கு வைஃபை தான். ஸோ எல்லாராலையும் வைஃபை இல்லாமல் கண்டிப்பாக வாழ முடியாது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற உலகத்தில் யாராலையுமே வந்து அப்படி இருக்க முடியாது. யூஸ்வலாக லைப்ரரி வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 8:00 வரையும் ஓப்பனில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இதில் டைமுன்னு வந்து கிடையவே கிடையாது, நம்ம ஃபுல் டைம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், கிளாஸ் முடிஞ்சிட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இண்டிவிஜுவலுக்குமே வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, ஸோ இண்டிவிஜுவலி நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுதான் வந்து கோட் ஹேங் பண்ணுற இடம், நம்ம இங்கே நம்மளோட கோட்ஸ் போட்டுக்கலாம். இங்கேயே ஏடிஎம் மிஷின் இருக்குது, ஸோ நமக்கு கேஷ் வேணால் இங்கேயே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க.